H அளவீடு ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை பொறுத்து அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை அறியப்படுகிறது. pH என்பது அதன் ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு ஆகும். இது மோல் பை லிட்டர் என்ற அலகில் குறிக்கப்படுகிறது. pH is equal to minus log base 10 H plus. 298 கெல்வின் வெப்பநிலையில் தூய நீர் மற்றும் நடுநிலை கரைசல்களின் ஹைட்ரஜன் அயனி செறிவு 1×10⁻⁷ மோல் லிட்டர் −1. இந்த ஹைட்ரஜன் அயனிகள் நீர் மூலக்கூறுகள் அயனியாவதால் உண்டாகின்றன. H2O gives H plus அயனி plus OH minus அயனி. 298 கெல்வின் வெப்பநிலையில் தூய நீருக்கு H plus is equal to OH minus is equal to 1×10⁻⁷ mole liter −1. 298 கெல்வின் வெப்பநிலையில் தூய நீரின் pH is equal to minus log base 10 H plus is equal to minus log base 10 into 1×10⁻⁷ is equal to 7. நீரின் அயனி பெருக்கம் என்பது ஹைட்ரஜன் H plus அயனி மற்றும் ஹைட்ராக்சில் OH minus அயனிகளின் செறிவுகளின் பெருக்குத்தொகை ஆகும். H plus into OH minus is equal to 10⁻⁷ மோல் லிட்டர் −1 × 10⁻⁷ மோல் லிட்டர் −1 is equal to 10⁻⁴ மோல் ஸ்கொயர் லிட்டர் −2. 298 கெல்வின் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கம் 1×10⁻⁴ மோல் ஸ்கொயர் லிட்டர் −2 ஆகும். எனவே எல்லா நீர் கரைசல்களுக்கும் 298 கெல்வின் வெப்பநிலையில் H plus into OH minus is equal to 1×10⁻⁴ மோல் ஸ்கொயர் லிட்டர் −2. H plus is equal to 1×10⁻⁴ by OH minus into mole into liter −1. OH minus is equal to 1×10⁻⁴ by H plus into mole into liter −1. pH அளவீட்டின் மூலம் அமிலம் அல்லது காரத்தின் வலிமையை அளக்கலாம். pH இன் மதிப்பு 0 முதல் 14 வரையாகும். pH இன் மதிப்பு 7 இருந்தால் அக்கரைசல் நடுநிலை கரைசல் ஆகும். pH இன் மதிப்பு 7 விட குறைவாக இருந்தால் அக்கரைசல் அமிலம் என்றும், pH மதிப்பு 7 விட அதிகமாக இருந்தால் அக்கரைசலை காரம் என்றும் அழைக்கலாம். அதிக வீரியமுள்ள அமிலங்கள் pH மதிப்பை உடையன என்பதை அட்டவணை காட்டுகிறது. pH மதிப்பு குறைவு எனில் அமிலம் வீரியம் மிகுந்தது, அதிகமெனில் கரைசலின் காரத்தன்மை அதிகம். pH மீட்டரை கொண்டு கரைசலின் pH ஐ அளவிடலாம். pH மீட்டர் விலை உயர்ந்தது, எனவே பள்ளி ஆய்வுக்கூடங்களில் பொது நிறங்காட்டியை பயன்படுத்தி pH மதிப்பினை அளவிடலாம். பொது நிறங்காட்டி என்பது நிறங்காட்டிகளின் கலவையாகும். pH இன் மதிப்பிற்கு ஏற்றவாறு இந்நிறங்காட்டி கலவை வெவ்வேறு நிறத்தை காட்டுகிறது. இதை ஒரு கரைசலாகவோ காகித துண்டாகவோ பயன்படுத்தலாம். நிறங்காட்டி தயாரித்தல் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு கண்ணாடி ஜாடியில் முட்டைக்கோ சிலைகளை போட்டு சுடுநீரை ஊற்ற வேண்டும். அறை வெப்பநிலையில் குளிரச் செய்து வடிகட்டினால் நிறங்காட்டி தயார். இந்த சாரை கொண்டு கொடுக்கப்பட்ட கரைசல் அமிலமா அல்லது காரமா என்பதை கண்டறியலாம். இது அமிலத்துடன் சிவப்பு நிறத்தையும் காரத்துடன் பச்சை நிறத்தையும் தருகிறது. ஏதாவது ஒரு பற்பசையை எடுத்துக்கொண்டு அதனுடன் முட்டைக்கோஸ் சாரை சேர்த்தால் அது பச்சை நிறமாக மாறுவதை காணலாம். இதிலிருந்து பற்பசை காரத்தன்மையுடையது என தெரிந்து கொள்கிறோம். சில தெரிந்த கரைசல்களின் pH மதிப்புகள் பற்றிய அட்டவணை தரப்பட்டுள்ளது.